3.5 that sum 8x power 3 by 2n minus 8x power minus 3 by 2n which is equal to 63 in the power அப்படிங்க நெகட்டிவா இருக்கு so let y is equal to x power 3 by 2n எடுத்துட்டோம்னா 1 by y is equal to x power minus 3 by 2n எடுத்துக்கலாம் இதனோட ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் தான் பவர் நெகட்டிவா வரும் so ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 8y minus 8 into 1 by y minus 63 is equal to 0 இப்போ ஒரு ஒய்யால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக 8y² மைனஸ் 63y மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போது 8 8 சார் 60 மைனஸ் 64 ஆட் பண்ணால் மைனஸ் 63 அப்போ 1 இன்ட்டு 64 எழுதலாம் ஆட் பண்ணுற வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய வேல்யூ நெகட்டிவ் இப்போ 8 எல்லாம் டிவைட் பண்ணும்போது ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1/8 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 ஒய் இஸ் ஈக்குவல் டு 8, மைனஸ் 1/8 நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக ஒய்யோட வேல்யூ எக்ஸ் பவர் 3/2n ஃபஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 8 எடுத்துக்கலாம் எக்ஸ் பவர் 3/2n இஸ் ஈக்குவல் டு 8 நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 3/2n இஸ் ஈக்குவல் டு 8 வந்து 2³ எடுத்துக்கலாம் இப்போ பவரில் அந்த ரெண்டு 3-யும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2n இஸ் ஈக்குவல் டு 2 இந்த பவரை மட்டும் இந்த பக்கம் எடுத்து போனோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2n இப்போ 2 பவர் 2ன்றது 4 ஆகிடும் ஸோ எக்ஸோட வேல்யூ 4 பவர் n நெக்ஸ்ட்டு ஒய்க்கு இன்னொரு வேல்யூ கிடைச்சிருக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/8 ஆக்சுவலாக ஒய்யோட வேல்யூ என்ன எக்ஸ் பவர் 3/2n இஸ் ஈக்குவல் டு 1/8 வந்து மைனஸ் 1/2 த ஹோல் க்யூப் எழுதலாம் இப்போ ரெண்டு க்யூபு கேன்சல் ஆகிடும் எக்ஸ் பவர் 1/2n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 பவர் 2n அப்போ மைனஸோட பவரில் வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக அந்த ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக அந்த வேல்யூ இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் எக்ஸ் பவர் 1/2n அப்படின்னா 2n ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2ன்னு அர்த்தம் இந்த ரூட் வந்துச்சுனாவே இந்த வேல்யூ என்ன வரக்கூடாது அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் வராது ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள்